ஃபைனல் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். இதுவும் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு லாஸ்ட் டைம். என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஷீட்டை அனுப்பணும், ஆனா அந்த ஷீட்டை வந்து ஃபுல் ஒர்க் புக், இப்ப இந்த ஒர்க் புக் இருக்கு, செஷன் சீடு 10 ஒர்க் புக் இருக்கு, இந்த ஒர்க் புக்ல இருக்கிற இந்த பிவோட் டேபிள், இந்த டேபிள் மட்டும் எனக்கு அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் மட்டும் எனக்கு அனுப்பணும், சரியா? இதை மட்டும் எனக்கு அனுப்பணும், எதுவுமே எனக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஷீட்டுமே எனக்கு வரக்கூடாது, பேசிக் ஷீட் இது எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் இதை மட்டும் நான் அனுப்பிச்சா போறோம் அப்படின்னு சொல்றான். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷீட் இங்க பாருங்களேன், கோயம்புத்தூர் திருவண்ணாமலை டேட்டா பாயிண்ட் இருக்கு, இந்த ஷீட்டை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணா போறோம், ஆனா வேற எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது, பேசிக் ஷீட் இது இது எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் இந்த டேட்டா மட்டும் தான் நான் வந்து அனுப்பணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம், பட் இதுக்கு நீங்க ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், அதை நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து நான் உங்களுக்கு பண்ணியும் காமிக்கிறேன், இதுக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆபிஷியல்ஸ்க்கு இந்த டேட்டா அனுப்ப போறேன், சரியா? ஆனா வந்து இந்த ஷீட்டை ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ஷீட்டும் போயிடும். சோ எனக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்ப வேணாம், வெறும் இதை மட்டும் தான் எனக்கு ஷேர் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஷீட் ஒண்ணு புதுசா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், சரியா? நான் வந்து ஒரு புதுசா ஒரு ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஷீட் வந்து வேற ஒர்க் புக், இது வேற ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்ல நான் வந்து ஒரு ஒரு ஃபார்முலா டைப் பண்ண போறேன், இம்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இம்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இதை ஃபுல்லா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ஷீட்டுக்கு வந்து, பக்கத்து ஷீட்டுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு, ஓ சாரி நோ ஐ கான் டூ தட், இந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டுடைய யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த ஷீட்டோட கூகுள் ஷீட்டோட யூஆர்எல் வந்து இதுதான். யூஆர்எல்னா இந்த இந்த டாப்ல அதோட லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், வித்தின் கோட்ஸ் இம்போர்ட் ரேஞ்சில் என்னுடைய ஷீட்டோடைய யூஆர்எல்ல கொடுக்குறேன், சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு புது ஒர்க் புக்ல ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இம்போர்ட் ரேஞ்சுன்னு போட்டு நான் எந்த ஷீட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த கூகுள் ஒர்க் புக்கோடைய யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த ஃபைல் அப்படிங்கிற இந்த ஷீட் தான் எனக்கு போகணும், சரியா? இந்த ஃபைல் அப்படிங்கிற இந்த ஒரு ஒர்க் ஷீட் மட்டும் தான் எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், என்னுடைய ஷீட் ரெஃபரன்ஸும் அங்கே கொடுக்குறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, just one second. Now and the import range என்னோட எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டோடைய யூஆர்எல்ல காப்பி பண்ணிட்டு வித்தின் கோட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் இந்த ஷீட்டில் ஃபைல் அப்படிங்கிற ஷீட், ஸோ இப்போ நான் வந்து ஃபைல் ஃபைல் அப்படிங்கிற ஷீட் போட்டு அது என்ன கேஸில் இருக்கோ அப்படியே போட்டு ஆஸ்பிரிக்ஸ் இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்து ஏ காலம்லேருந்து பி காலமில் இருக்கிற எட்டாவது வேல்யூ வரைக்கும் நான் போடுறேன். ஸோ ஏ ஒன்ல இருந்து ஐ கேன் ஜஸ்ட் புட் ஏ இஸ் டு பி, மொத்தமாகவே போட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க, இந்த வேல்யூ இதில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து காப்பி பேஸ்ட் ஆகிடும், சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இதை மாத்திரம் ஷேர் பண்ணிக்கலாம், இதை இதை வந்து யாராலையும் எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் இதை எடிட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் பேக், இட் வில் கம் பேக் டு இட்ஸ் நார்மல் இம்போர்ட் ரேஞ்ச். ஐயோ நான் தப்பான செல்லில் எடிட் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கோயம்புத்தூர் எடிட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் த்ரோ மீ அன் எரர். ஸோ விச் மீன்ஸ் தட் யூ கேன் ப்ரொடெக்ட் திஸ் ஷீட் அண்ட் யூ கேன் சென்ட் திஸ் ஷீட். ஸோ இதில் வந்து இந்த ஷீட்ல என்ன இருக்கோ அதை நீங்கள் ஒரு ஃபார்முலால அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ இதுக்கு என்ன நீங்கள் ரிமெம்பர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அனுப்ப போகிற இந்த இம்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஃபார்முலால கூகுள் ஷீட்டோட யூஆர்எல், ஷீட்டு ரெஃபரன்ஸ். ஷீட் ரெஃபரன்ஸ் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, இந்த ஷீட்டை ரெஃபர் பண்ணும்போது நான் வந்து ஃபைல் அப்படிங்கிற ஷீட்டோடைய பெயர், எக்ஸ்கிளமேஷன், ஏ இஸ் டு பி, இந்த ரெண்டு காலத்தையும் அப்படியே சேர்த்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் வந்து வித்தின் கோட்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இம்போர்ட் ரேஞ்சில்
ரெண்டாவது வேல்யூவா நான் கொடுத்தேன்னா இது அப்படியே இம்போர்ட் ஆயிடும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கும் ஒரு வீடியோ நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். சோ தட்ஸ் அபவுட் யுவர் என்டையர் ஷீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா, லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, யூ கேனாட் ஷேர் ஜஸ்ட் ஒன் ஷீட். ஒரு கூகுள் ஷீட்ல ஒரே ஒரு ஷீட்டை மாத்திரம் ஷேர் பண்ண முடியாது. அப்படி நீங்க வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் ரேஞ்ச் பண்ணி தான் நீங்க பண்ணணும். ரெண்டாவது, ப்ரொடெக்டட் செல்ஸ்ல கஸ்டம் மெசேஜஸ் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடியுது.